தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் மருத்துவர் பணி புறக்கணிப்பால் சிகிச்சை கிடைக்காமல் மயங்கிய நோயாளி. புறநோயாளிகள் பிரிவில் சிகிச்சை பெற வந்த மக்களும் மருத்துவர்கள் இல்லாததால் கடும் அவதி. ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு தனிப்பட்ட டாக்டர், இவங்களால தான் டோட்டலாக தமிழ்நாடு இந்தியாவில் இந்தியாவில்ங்க. இது பொதுமக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு தானே? பொதுமக்கள் எவ்வளோ எல்லா இடங்களையும் எத்தனை வர ஆஸ்பத்திரி போயிருப்பாங்க, அவ்வளோ திரும்பி விட்டு போகணும். இப்போ நான் வந்து எங்கே திருநெல்வேலி போகணும், இன்றைக்கி மாத்திரை வாங்கிட்டு போகணும்னா தான் மாத்திரை இல்லைங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே பண்ணணும், ஸ்டே பண்ணி நாளைக்கு தான் மாத்திரை வாங்கணும். என்ன சொல்றீங்க? ஸ்ட்ரைக்குங்கிறது தேவையில்லாத ஒன்று. அதாவது தப்பு பண்ணாமல் நடவடிக்கை எடுக்கலாம், அது அது ரைட்டு. அது ஒரு தனிப்பட்ட டாக்டர், ஒரு தனிப்பட்ட நபர், அவங்களுக்குள்ளே என்ன வாக்குவாதம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாது. இதுக்கு இந்தியாவில் அதுக்கு என்ன சொல்லுது? திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கர்ப்பிணி உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு உறவினர்கள் சாலை மறியல். ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்காததே காரணம் என உறவினர்கள் குற்றச்சாட்டு. மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ சென்னை கிரீம்ஸ் ரோடு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. அறுவை சிகிச்சையின் போது வைக்கப்பட்ட பிளேட்டை அகற்ற மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரத்தில் நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. ஏற்கனவே போலீசாரின் சம்மனை பெற மறுத்த நிலையில் கஸ்தூரி கைதாக வாய்ப்பு. சென்னை கிண்டியில் கத்தியால் குத்தப்பட்ட அரசு மருத்துவர் பாலாஜி உடல்நிலை சீராக உள்ளது. மருத்துவர் பாலாஜி ஓரிரு நாட்களில் சாதாரண வார்டிற்கு மாற்றப்படுவார் என மருத்துவமனை இயக்குநர் பார்த்தசாரதி அறிவிப்பு. மருத்துவர் தாக்கப்பட்டதன் எதிரொலியாக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் டேக் சிஸ்டம் கட்டாயம். உள்நோயாளிகளுடன் வருபவர்களின் கைகளில் டேக் அணிவிக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதி. சென்னையில் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அரசு மருத்துவர்கள் பணிபுறக்கணிப்பு போராட்டம். உள்நோயாளிகள் வெளிநோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகியதாக தகவல். கோவை துடியலூரில் தொழிலதிபர் லாட்டரி மாற்றி நிலத்தில் அமலாக்கத்துறை சோதனை. நீதிமன்ற உத்தரவை அடுத்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களின் பாதுகாப்புடன் ரெய்டு. சென்னையில் விசிக துணை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. தொழிலதிபர் லாட்டரி மாற்றின் தொடர்பான சோதனையின் ஒரு பகுதியாக ரெய்டு. மதுரை நாகனாகுளம் கண்மாய் அருகே 60 வயது மதிக்கத்தக்க முதியவரின் தலை கிடந்ததால் பரபரப்பு. தலையை மீட்டு தல்லாகுளம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஸ்வீடனை சேர்ந்த 4 நிறுவனங்கள் ஆர்வம். செல்போர்க், மெரைன் சர்வீஸ், சாப், கேம்ஃபில் ஆகிய நிறுவனங்கள் ஆர்வம் என தமிழ்நாடு அரசு தகவல்.
குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக நம்மை வடிவமைத்துக் கொள்வது ஒவ்வொரு பொறுப்புள்ள மனிதரின் கடமை. குழந்தைகள் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் வாழ்த்து பதிவு. கங்குமா மிகப்பெரிய வெற்றி படம் என்று அமெரிக்காவில் படம் பார்த்த நண்பர்கள் தொலைபேசியில் அழைத்து பாராட்டினர். கங்குமா படத்தின் முதல் காட்சியை பார்க்க சென்னை காசி திரையரங்கிற்கு வந்த இயக்குநர் சிவா பேட்டி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யூஎஸ்ல படம் பார்த்த நண்பர்கள் இப்ப கால் பண்ணாங்க, மிகப்பெரிய வெற்றி படம் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப திருப்தியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இப்ப படம் பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் இன்று முதல் நவம்பர் 16 தேதி வரை கனமழை பெய்யக்கூடும், சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கோவை மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சுகாதாரமற்ற கழிப்பறையால் நோய் தொற்று பரவும் அபாயம், அடிப்படை வசதிகளும் முறையாக இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு.